मॉर्निंग स्टूडेंट्स यूनिट 5 பாத்துட்டிருக்கோம் சோ அது ஆல்ரெடி ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் இப்போ டாபிக்ல என்னன்னா கோலினியாரிட்டி சோ கோலினியர் நம்ம क्वेश्चन கேட்டாலே என்ன பண்ணனும் 3 பாயிண்ட்ஸ்ல தான் கேட்பாங்க கோலினியாரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் சோ 3 பாயிண்ட்ல தான் நமக்கு இந்த எல்லா ப்ராப்ளமுமே வர போகுது சோ 3 வெர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ABC னு சொல்லிட்டு அத கோலினியர் ப்ரூஃப் பண்ணனும்னு சொன்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணனும்னா ABC அந்த மூணு வெர்டெக்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணி 0 னு ப்ரூஃப் பண்ணனும் சோ 0 னு ப்ரூஃப் பண்ணாதான் அது கோலினியர் அப்படி இல்லனா என்ன எழுதணும்னா நாட் கோலினியர் னு எழுதணும் சோ ஆல்ரெடி கண்டிஷன்ல கொடுத்திருக்காங்க ABC = 0 னு சொல்லிட்டு சோ அத யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம் ஆல்ரெடி क्वेश्चन நம்பர் 1 பார்த்தோம் அதுல சப் டிவிஷன் 2 இருக்கு இதையும் ஹோம்வொர்க்கா போடுறீங்க சேம் மாடல் தான் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது क्वेश्चन நம்பர் 2 எக்சர்சைஸ் 5.1 ல டிட்டர்மைன் வெதர் தி செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கோலினியரான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் गिवन 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இது யூஸ் பண்ணி கோலினியரான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள்க்கு தான் டிரா பண்ணிட்டு ABC அந்த ஆர்டர் படி ஆன்டி கிளாக் வைஸ் எடுப்போம் ஆனா கோலினியருக்கு அப்படி எதுவுமே தேவையில்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ABC வெர்டெக்ஸ் அப்படியே ஆர்டரா எடுத்துக்கலாம் ஆனா கண்டிப்பா ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் குவாட்ரிலேட்டர் கேட்டாங்கன்னா டிரா பண்ணிட்டு அதுல எது ஃபர்ஸ்ட் பாயிண்டோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும் சோ இப்ப கோலினியர் ப்ராப்ளம் பார்க்கலாம் கொடுத்திருக்க பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் வெர்டெக்ஸ் ABC னு எடுத்துக்க போறேன் சோ இத ஃபர்ஸ்ட் 1 A நெக்ஸ்ட் B C சோ சொல்யூஷன் கோலினியர் நம்ம 3 பாயிண்டா கொடுத்திருக்காங்க சேம் ஃபார்முலா ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணனும் சேம் ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன் சோ ஆஸ் யூஷுவல் நம்ம ABC னு எடுக்கிறதுல நான் PQR அந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் சோ நான் ஒரு டிஃபரண்ட் கா PQR எடுக்கிறேன் PQR ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR சோ ஃபார்முலா கேன் பிளேஸ் இருக்கதால கீழ எழுதுறேன் ஃபார்முலா உங்களுக்கு எப்பமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஹாஃப் னு ஸ்டார்ட் ஆகும் சோ ஹாஃப் இன்டு டிட்டர்மினன்ட்ல எழுதுவோமா இங்க 3 வேல்யூஸ் தான் இருக்கு அப்ப x1 x2 x3 லாஸ்டா x1 y1 y2 y3 மறுபடியும் y1 கம்ப்ளீட் பண்ணுங்க லாஸ்டா ஸ்கொயர் யூனிட்ஸ் सो नेक्स्ट நாம இத என்ன பண்ணனும் ஆரோ மார்க் போட்டு எழுதுவோம் சேம் அதே தான் பண்ணப் போறேன் ஹாஃப் இன்டு ஃபர்ஸ்ட் டவுன் சைடுல எழுதணும் x1 / 2 + x2 / 3 + x3 / 1 கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த பிராக்கெட்டுக்கு மைனஸ் அடுத்து அப்வர்ட்ஸ்ல நம்ம போட போறோம் எப்பவுமே x தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் x2 y1 + x3 y2 + x1 y3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்கொயர் யூனிட்ஸ் சோ நாம இப்ப நேம்க்கு வேல்யூஸ் கொடுப்போம் இதுதான் நமக்கு என்னது p q r सो नेम एपुमे एन्न एळुदु x1 y1 x2 y2 x3 y3 सो इप्पो ना सब्स्टिट्यूट पण्ण पोरेन 1/2 टू वैल्यूज मल्टिपल लगदल मल्टिपल मोदल एळुदुरेन x1 नमक्कु एन्नदु -1/2 सो ना ऑलरेडी सोल्लिरुक्केन इंद मारी बॉक्स पोट्टुकेंगे अप्पो डिफरेंस तेरियुम्नु सोल्लिट्टु चिन्ना ब्राकेट्टा पोडुक्करेन x1 -1/2 y2 6 + x2 value -5 y3 value 8 + x3 value -8 y1 value 3 so the complete பண்ணியாச்சு closed bracket minus அடுத்து இந்த bracket value கீழ எழுதற எனக்கு place இல்லன்னு சொல்லிட்டு x2 value -5 y1 value 3 + x3 value -8 y2 value 6 plus last namak enada x1 value -1/2 y3 value 8 so illa cancel panna mudiyadha enna namak enada by value irukku -1/2 inge 1/2 irukku idha mattum namala cancel panna mudiyum 1 2 is to 3 2 sir 6 next inge one 1 2 is to 4 2 sir 8 இதெல்லாம் மல்டிபிள் தான் இருக்கு அப்படியே தான் மல்டிப்ளை பண்ண போறோம்
so half into, so minus into plus minus, 1 3 is 3, minus 3. So inga parunga minus into plus minus, 8 5s are 40. Adutha idha parunga minus into plus minus, 8 3s are 24. So in the bracket value complete aayiruchu minus. Adutha bracket value minus into plus minus, 5 3s are 15, minus into plus minus, 48, plus into minus, 1 4 is 4. So the full complete panni set bracket close panniyaachu. Half into, so idu fulla namakku eppadi irukku addition la dhaan irukku, adha minus 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 full add dhaan panna porom. So full add pannunga, 40 plus 24 namakku enna varuna 64, 64 plus 3 67 varum, minus 67 ena biggest number dhaan varum. Next one parunga, idu in the bracket value minus this one, so idu ellame minus dhaan varum. 15, 48 plus 4, 8 plus 4 namakku enna varum 12, 12 plus 5 17, 6, 67 minus, bracket close pannunga. So half into minus 67, minus into minus plus 67, so or minus or plus subtract panna namakku enna varum 0. Half into 0, 0 தான். So half into 0, 0 தான் வரப்போது. அப்போ area of a triangle PQR equal to 0. So 0 வந்துச்சு. அப்ப நம்ம என்ன கண்டிப்பா என்னது கொலினியர். அப்ப கொலினியர் கன்ஃபார்மா கீழே எழுது. லாஸ்டா ஆன்சர் 0 வந்ததுக்கு அப்புறம் தேர்ஃபோர் இட் இஸ் ஏ கொலினியர். 3 பாயிண்ட் பேர் தான் தேர்ஃபோர் இட் இஸ் ஏ கொலினியர். சோ க்வெஸ்சன்ல கேட்டிருக்கதே கொலினியரா தான். அப்ப கன்ஃபார்மா நம்ம கொலினியர் எழுதி ஆகணும். சோ எழுதினாதான் நமக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது 5 மார்க்லயும் கேட்பாங்க, 2 மார்க்லயும் கேட்பாங்க. சேம் அதுல சப் டிவிஷன் டு கொலினியர்லயே. சோ இந்த தடவை நான் டிஃபரெண்ட் ஆக்கணும்னா எக்ஸ் ஒய் இசட் எடுத்துக்க போறேன். சோ அப்ப இது என்ன எடுத்துக்க போறேன், கேபிட்டல் எக்ஸ். அப்போ இது என்னது ஒய் இசட். நாம எக்ஸாம்ல எழுதும் போது என்ன பண்ணணும், மறுபடியும் சொல்யூஷன் போட்டு எல்லாத்தையும் எழுதணும். அப்பதான் ப்ராப்ளம் பார்க்க அழகா இருக்கும். சோ எக்ஸ் வேல்யூ A, B plus C, Y value B, C plus A, Z value C, A plus B. So same 3 points na collinear find out pannu. Formula area of a triangle X, Y, Z. So as usual same formula da. Half into, namakku 3 values da irukku. Appo X1, X2, X3, X1, Y1, Y2, Y3, Y1, square units. So formula half into, so ipo nam enna pannom downwards la செட் லாங்குவேஜ் ப்ராக்கெட் X1 Y2 பிளஸ் X2 Y3 பிளஸ் X3 Y1 மைனஸ் X2 Y1 பிளஸ் X3 Y2 பிளஸ் X1 Y3. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்டாக ஸ்கொயர் யூனிட்ஸ். நமக்கு 3 வேல்யூஸ் இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். X1, Y1, X2, Y2, X3, Y3. ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸை. ஹாஃப் இன்ட்டு, ஸோ இது அந்த ப்ராப்ளத்தில் வந்து ப்ராக்கெட்ஸ் நம்ம தேவையில்லை. ஸோ ஹாஃப் இன்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸு. X1 வேல்யூ ஏ, Y2 வேல்யூ C plus A, plus X2 value B, Y3 value A plus B, plus X3 value C, Y1 value B plus C. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை. அடுத்தது எழுதும் போது மைனஸ், ஸோ நான் கீழே எழுதிக்கிற பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. X2 வேல்யூ B, Y1 வேல்யூ B plus C, பிளஸ்
x3 value, c, y2 value, c plus e, plus x1 value, a, y3 value, a plus b. So bracket complete பண்ணியாச்சு, last set brackets. So இப்பே calculate பண்ணை வேண்டுகா. Half. So இது 2 values multiple இருக்கு. ஏன்றுதால் நாம் என்ன பண்ணும் இங்கு 2 values bracketல இருக்கு. அப்ப என்ன பண்ணும் ஒவ்வு எல்லமன்றுடம் multiply பண்ணுது. A into C AC plus A into A A square plus அடுத்து. இங்கியும் 2 bracket values இருக்கு. A into B AB. அப்பனை alphabetic orderல AB தான் எழுதுனும். அடுத்து B into B B square plus இருக்கிறுதால். Next. C into B BC அடுத்து. Plus நடுதக்கா plus. C into C C square. ஒரு bracket value complete பண்ணியாச்சு. அடுத்து bracket value minus அடுத்து bracket value. B into B B square plus B into C BC plus C into C C square plus C into A AC plus next இது ரெண்டு பண்ணுங்க. A into A A square plus A into B AB set bracket close பண்ணிக்கு வேண்டா. So இதுக்கு அப்பிறு நாம் என்ன பண்ணும்னா, நம்தல் பர்ஸ்டி இதுக்குள் இதாக cancel பண்ணும் முடுக்கும் பருங்க. AC எங்கியார்க்கா இல்ல, A square இல்ல, AB, B square, BC, C square. இந்த bracket குள் எதுமே commonால, அதே மாறு இந்த bracket குள் எதுமே இல்ல commonால. So next என்ன பண்ணா, இந்த minus இதுக்குள் கொண்டு வரும். ஏனா, minus குள் இந்த values பரும். So half into, first bracket value அப்படிதான் இருக்கும். AC plus A square plus AB plus B square plus BC plus C square. இது புல்லா என்னாகும் இது minus அப்படியே வரும் புல்லா. அப்பு minus அப்படி simple புல்லா minus அம்மாயிடும். அப்பு என்னாகும் minus B square, minus BC, minus C square, minus AC, minus A square, minus AB. set bracket close பண்ணும். இப்பே cancelாதான் பருங்க. plus AC minus AC, plus A square minus A square, plus AB minus AB, plus A square minus A square, plus BC minus BC plus C square minus C square. So, இதுக்குள் cancel ஆயிற்று. அப்பா என்ன இருக்கிறார்த்தும் இதுமே இல்லை 0 தார்த்தும் half into 0 இப்பு value நம்மிக்கு என்ன வருது 0 தான் வரும். அப்போ area of a triangle triangle XYZ 0. Therefore, it is a polynomial. Same model homework அதுவேதா. So, 2லையே show that the points P, Q, R. அதுலையே அவுங்களை என்ன கொடுத்தாங்க? Name கொடுத்தாச்சு. Minus 1.5,3, Q, 6,-2, R, minus 3,4, R, polynomial. So, polynomial அன் check பண்ணுங்க. 0 வந்தா polynomial, அப்படில்லா not polynomial. So, அறையில் சொன்னமாரி, question number 1ல, Subdivision 2 என்னது உங்களுக்கு, homework தான் அதே மோடல்ல போடுங்க. Thank you students.